السلام عليكم ورحمة الله وبركاته. إن شاء الله இன்று lesson 17 பதினேழாவது பாடத்தில் exercise 3 மூன்றாவது பயிற்சியிலிருந்து நாம் பார்க்கலாம். இந்த பாடத்தில் நாம் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கைர ஆக்கில் உடைய ஜம்மு வந்து ஈக்குவலன் டு சிங்குலர் ஃபெமினைன், பெண்பால் ஒருமைக்கு சமமானது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். கைர ஆக்கில் அப்படின்னா அறிவற்ற பொருட்களினுடைய தன்மை. கைர ஆக்கில் ஜம். காலியான இடங்களில் வை, நிரப்பு. தீமாயலி பின்வரக்கூடியவற்றில் காலியான இடங்களில் நீ நிரப்பு வை. அஹ்பாரன் முனாசிபத்தன், அஹ்பாரன்ன ஹபருனுடைய பண்பு அஹ்பார், ஹபர்களை வை. ஹபர் அப்படின்னா முபத்ததா ஹபர், ஹபர்னுடைய பண்மை அஹ்பார். இலக்கணத்தை தாண்டி இந்த ஹபருங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா செய்திக்கு யூஸ் பண்ணுவாங்க. அக்பார் அப்படின்னா செய்திகள், இன்றைய செய்திகளுக்கு அக்பார், அக்பாருல் யௌம், இன்றைய செய்திகள். ஆனா இலக்கணத்துல ஹபர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரிடிகேட், ப்ரிடிகேட் தமிழை பொறுத்தளவில் எழுவாய் பயனிலை, ஹபருக்கு வந்து பயனிலை. ஹபருனுடைய பன்மை அக்பார். ஹபர் தோதுவான முனாசிபத்தன, தோதுவான ஹபரை பின்வரக்கூடிய காலியான இடங்களில் வை. அதாவது முபத்ததா கொடுத்துருக்குறாங்க, நம்ம வந்து அதற்கு தோதுவான ஹபரை நாம நிரப்ப வேண்டும். இதுதான் ஃபில் இன் த எம்டி பிளேசஸ் ஃபீமாயிலி ஃப்ரம் த ஃபாலோயிங் அக்பாரன் முனாசிபத்தன், மேட்சிங் ஹபர்ஸ் டிக்கெட்ஸ். உதாரணத்தை பாருங்க, அல் பைத்து த வீடு, ஜதீதுன் புதிதாக இருக்கிறது எழுதலாம். உங்களுக்கு தோதுவான எது வேணாலும், மஃப்தூஹுன் திறந்திருக்கிறது, ஜதீதுன். அல் பாபு மஃப்தூஹுன் திறந்திருக்கிறது, அல் பாபு கதவு திறந்திருக்கிறது, மஃப்தூஹுன். அல் புயூது, இங்க பாருங்க அல் புயூத்து வந்து கைர் ஆக்கில் ஜம்மு, முபத்ததா ஹபர் வந்து இங்க என்ன ஜெண்டர் பாலினம் இருக்கோ அதே பாலினம் அதே எண்ணிக்கை தான் இங்க கொண்டு வரணும். அப்போ இது ஆண்பால் என்றால் ஜதீதும் ஆண்பாலாக இருக்க வேண்டும், ஒருமை என்றால் ஹபரும் ஒருமையாக இருக்க வேண்டும். நான் இந்த இடத்துல அல் புயூத்துங்கிறது பன்மை, இந்த இடத்துல ஹபரை வந்து பன்மையா கொண்டு வரக்கூடாது. எப்படி கொண்டு வரணும், ஏன் சிங்குலர் ஃபெமினைன் பெண்பால் ஒருமையாக கொண்டு வரணும், ஏன் அப்படின்னா இந்த பன்மை வந்து கைர ஆக்கிலினுடைய பன்மை, அதை பற்றி இது பண்றது. சரி, ஒன்னு ரெண்டு இங்க இருக்குது, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்ம அதை முடிச்சுக்கலாம். அல் பைத்து அன் நுஜூமு, நுஜூம் அப்படின்னா நஜ்முனுடைய பன்மை நுஜூம். பஈதத்துன் தூரமாக இருக்கிறது, என்ன செய்யணும், பஈதத்துன் அல்லது ஜமீலத்துன் கூட அழகாக இருக்கிறது, ஜமீலத்துன். இந்த இடத்துல ஜமீலத்துன் வந்து பெண்பால் ஒருமையாக கொண்டு வரணும், ஏன் அப்படின்னா அந்நுஜூமுங்கிறது கைராக்கில் ஜம். அல் பாபு மஃப்தூஹுன், மஃப்தூஹுன் சாதாரணமாக இருக்கிற வேண்டிதான், ஒருமை ஒருமை, ஆண்பால் ஆண்பால். அல் கலமு மக்சூருன், இது சாதாரணமாக நம்ம எழுதுறதா, மக்சூருன் விடைந்திருக்கிறது, த பேனா உடைந்திருக்கிறது, த பென் இஸ் புரோக்கன். சிங்குலர் சிங்குலர், ஒருமை ஒருமை, மேஸ்கிலின் மேஸ்கிலின். அடுத்து பாருங்க, கைர் ஆக்கில் ஜம் வருது. அப்போ இங்கே ஹபர் எப்படி இருக்கணும் அப்படின்னா சிங்குலர் ஃபெமினைன்,
பெண்பால் ஒருமையாக அரபியில சொல்லணும் அப்படின்னா முஅன்னஸ் முஃப்ரத், முஅன்னஸ் முஃப்ரதாக இருக்க வேண்டும். அல் புயூத்து ஜதீதத்துன் எப்படி எழுதணும், ஜதீதுன் எழுதியிருக்கிறோம். அல் புயூத்து ஜதீதத்து, வீடுகள் புதியவை. ஜதீதத்துன் ஜதீதத்துன், வீடுகள் புதியவை. அல் பாபு இங்க மஃதூஹுன் கொண்டு வந்திருக்கிறோம், ஆண்பால் ஒருமையில. இந்த இடத்துல ஆண்பால் பெண்பால் ஒருமையில கொண்டு வரணும். ஏன், அல் அபுவாபு என்பது ஹைர் ஆக்கலினுடைய ஜம். அல் அபுவாபு மஃதூஹத்துன் மஃதூஹத்துன். அடுத்து சையாராத்து கார்கள், அகைன் என்ன செய்யலாம் அப்படின்னா இதனுடைய ஹபர் வந்து ஒருமை பெண்பாலாக வர வேண்டும், முஅன்னஸ் முஃப்ரதாக வர வேண்டும். ஜதீதத்துன் கதீமத்துன் பழையவை, கதீமத்துன் கார்கள் பழையவை, கதீமத்துன். அல் மிந்தீலு கர்சிஃப் வசிஹுன், வசிஹுன் அப்படின்னா அழுக்காக இருக்குது. அல் ஃபனாதிக்கு, ஃபனாதிக் என்பது ஹைர் ஆக்கில் ஜம்மு, அதனால என்ன செய்யலாம், சாதாரணமாக பாயிதத்துன் கரீபத்துன் எழுதிடலாம். அல் ஃபனாதிக்கு கசீரத்துன், அதிகமாக இருக்கிறது. கசீரத்துன் ஹோட்டல்ஸ் அதிகமாக இருக்கிறது, அது கபீரத்துன் பெரிதாக இருக்கிறது. கபி ரத்துன் பெரிதாக இருக்கிறது, ஹோட்டல்கள் பெரிதாக இருக்கிறது. இங்க முபுத்ததா பண்மையில இருந்தாலும் ஹபரை வந்து பண்மையில கொண்டு வரக்கூடாது, முஅன்னஸ் முஃப்ரதாக கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா இந்த முபுத்ததா வந்து கைராத்தில் ஜம்மாக இருக்கின்றது. அத்துல்லாபு அத்வாலிபு, சாரி அத்துல்லாபு, இப்போ துல்லாபுன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆக்கில், ஆக்கில் ஜம். அப்ப என்ன செய்யணும், ஜுததுன் ஜதீதுன்கு பண்பு கொண்டு வரும்பொழுது ஜுததுன் மாணவர்கள் புதியவர்கள் அப்படின்னு. இத இந்த வார்த்தை தான் எழுதணும் இல்லை, உங்களுக்கு வேறு வார்த்தை இருந்திருந்தா கூட என்ன செய்யலாம், எழுதலாம், அவர் பொருத்தமா இருக்கணும். அத்துல்லாபு ஜுததுன், மாணவர்கள் புதியவர்கள் ஜுததுன். இந்த இடத்துல முபுத்ததாவும் பன்மை ப்ளூரலா இருக்குது, ஜுததுன் ப்ளூரலா இருக்கு, ஹபரும் ப்ளூரலா இருக்குது. ஏன், இது வந்து ஆக்கில் ஜம், கைராக்கில் ஜம் வந்தா மட்டும்தான் நாம என்ன செய்வோம் அப்படின்னா முஅன்னஸ் முஃப்ரதை கொண்டு வருவோம். இங்க பாருங்க, அல் கும்சானு கமீசுனுடைய பன்மை கும்சான். அப்ப இது ஆக்கிலுடைய ஜம்மா கைராக்கிலுடைய ஜம்மா, கைராக்கில் அறிவற்ற நான் இன்டெலிஜென்ட்னுடைய பன்மை. அப்ப என்ன செய்யணும், ஹபர் வந்து முஅன்னஸ் முஃப்ரதாக கொண்டு வர வேண்டும். வசிஹத்துன் எழுதிடலாம், என்ன செய்யலாம், அல் மிந்தீலு வசிஹுன் எழுதுறீங்க, அல் கும்சானு வசிஹத்துன் வசிஹத்துன் அழுக்காக இருக்கிறது. அல் கும்சானு வசிஹத்துன் சட்டைகள் அழுக்காக இருக்கின்றன. அடுத்து பாருங்க நான்காவது, ஹாத்தி ஜம்அல் கலிமாத்தில் ஆத்தியதி, இந்த பின்னால் வரக்கூடிய வார்த்தைகளினுடைய ஜம்ஐ கொண்டு வருக, ஜம்னா பன்மையை கொண்டு வருக. இதை நீங்க என்ன செய்து கொள்ளலாம், ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க, வீட்டு பாடமா எடுத்துக்கோங்க, பார்க்காம எழுத பாருங்க. முடிந்த அளவுக்கு இதுல நிறைய கொடுத்துருக்கிறாங்க, பாபுன் பைத்துன் நஜ்முன் கலமுன் ஹிமாருன் சரீருன் நஹருன் சையாரத்துன் கல்புன் துவாயிரத்துன் தர்சுன் பஹ்ருன் கிதாபுன் கமீசுன் தர்ராஜத்துன் ஹக்குலுன் ஜபலுன். இந்த பன்மை எல்லாமே நாம முன்னாடி பார்த்துட்டோம். ஒரு தடவை நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், படிச்சுட்டு பார்க்காம எழுது, பார்க்காம எழுதி அனுப்பி விடுங்க. அல் கலிமாத்துல் ஜதீதத்து, இந்த பாடத்துல படித்த புதிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஷரிகத்து, ஷரிகத்து அப்படின்னா கம்பெனி,
ஷரிகாத் அதனுடைய ஜம்மு வந்து ஷரிகாத் ஜீம் அப்படின்னா ஜம் பன்மை ஷரீக்கத்தினுடைய பன்மை ஷரிகாத் முதீரு ஷரீக்கதி அப்படின்னா கம்பெனி மேனேஜர் அல்லது கம்பெனி டைரக்டர் முதீர்னா ஹெட் அந்த மேல டாப்ல இருக்கிறார்ல கம்பெனி டைரக்டர் அல்லது கம்பெனி மேனேஜர் ரஹீசுன் சீப்பா இருக்குது மலிவாக இருக்கிறது கமீசுன் சட்டையினுடைய பன்மை ஜிம் ஜமு கும்சான் கமீசுன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கமீசுன்னு கிடையாது இந்த இதுல வராது கமீசுன் தான் வரும் இது வந்து சுக்குனு ஷத்தா வராது கமீஸ் அல் கமீசுனுடைய பன்மை கும்சான் சட்டையினுடைய பன்மை கும்சான் அல்ஹம்துலில்லா இது வரைக்கும் நாம என்ன செஞ்சோம் அப்படின்னா பாடம் 17 லெசன் 17 கைர் ஆக்கில் ஜம்முனுடைய இலக்கண அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா முஅன்னஸ் முஃப்ரதுக்கு சமம் என்பதை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாம லெசன் 17 லெசன் 18 பார்ப்போம்